ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல சம் நம்பர் 2 பார்க்க போறோம். லெட் எஃப் வேர் ஏ டு பி பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, 4, 6, 10, 12 பி இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 4, 5, 9 ரெப்ரசன்ட் எஃப் பை செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எ டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் எ கிராஃப். ஓகே, நாலு விதமாக இந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இஸ் ஈக்வல் டு செட் ஆஃப் 2, 4, 6, 10, 12. இதில் இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்ஸையும் இந்த எக்ஸ் வேல்யூ கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வென் x is equal to 2, f of x is equal to 2 by 2 minus 1. So, 2, 2 cancel aayichna, 1 minus 1 is equal to 0. Aduthu, when x is equal to 4, ipa aduthu second value kudukurom, kudukam bodhu, f of x is equal to எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4 கொடுக்குறோம். 4 by 2 minus 1 இஸ் ஈக்குவல் டு 2 சார். ஸோ 2 minus 1 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, அடுத்த வேல்யூ 6 கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 by 2 minus 1 இஸ் ஈக்குவல் டு 3 minus 1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, f of x is equal to 10 by 2 minus 1, that is equal to 5 sir. So 5 minus 1 is equal to 4. And then x is equal to 12, the next value is 12. So f of x is equal to 12 by 2 minus 1, and that is equal to 6 minus 1 is equal to 5. Okay, இப்போ நம்ம இதை ஆர்டர்ட் பேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரைட் இட் இன் த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸ்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும் போது 0. ஸோ 2, 0 அண்ட் தென் 4, 1 இருக்கும்போது 1 அண்ட் தென் 6 இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் தென் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வி கெட் 4 அண்ட் தென் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 வி காட் 5. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த ஆர்டர்ட் பேர். அடுத்து நம்மளோட க்வெஸ்சன்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் திஸ் ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் இன் அ டேபிள் ஃபார்ம், டேப்லர் காலம். டேப்லர் காலம் தான் டேபிள் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன், வி ஹாவ் டு ரைட் இட் இன் அ டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னா பாருங்க, எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதே தான், இந்த ஆர்டர் பேர்ஸ்ல எழுதுனதே. எக்ஸுக்கு 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் 0. ஸோ 4, எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது 1, 6 இருக்கும்போது 2, 10 இருக்கும்போது 4, 12 இருக்கும்போது 5. தட்ஸ் ஆல், திஸ் இஸ் அவர் டேபிள் ஃபார்ம். அடுத்து நம்ம என்ன என்ன ஃபார்ம்ல எழுத போறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் இட் இன் அன் ஆரோ டயக்ராம். இப்ப இதே ஆரோ டயக்ராம்ல எழுத போறோம். கவனிங்க, ஆரோ டயக்ராம்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஆரோ போட்டு நம்ம எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறதுதான் ஆரோ டயக்ராம். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, நம்மளோட ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஏல வந்து என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 4, 6, 10, 12. 2, 4, 6, 10, 12.
நம்மளோட பில என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 1, 2, 4, 5, 9. ஓகே, இப்போ நம்மளோட ஆரோ டயக்ராம்ல இது எப்படி வந்து எது கூட ரிலேட் ஆயிருக்குங்கிறது தான். ஸோ 2 இஸ் ரிலேட்டட் டு 0, 0 கிட்ட ரிலேட் ஆயிருக்கு. 4 இஸ் ரிலேட்டட் டு 1, 4 டு 1. அண்ட் தென் 6 டு 2, 6 should go to 2. And then 10 is related to 4. And then 12 to 5. So our arrow diagram also was finished. இப்போ அடுத்து நம்மள எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா யூசிங் எ கிராஃப். இப்போ நம்ம கிராஃப்ல வரைய போறோம். இந்த ஃபங்க்ஷனை கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சுக்கிறோம். திஸ் இஸ் அவர் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் அவர் ஒய் ஆக்சஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து நம்ம 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸா இருக்கிறதுனால 2, 4, 6, 8, 10, 12 போட்டுக்கலாம். ஆர்டர் கரெக்டா தான் வரணும். அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதோட என்ன ஈக்குவலா நம்ம போட்டிருக்கோமோ அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் தான் வரணும். இப்ப 2, 4, 6, 8 எடுத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 இப்படிதான் போகணும். அதுல 8 இல்லைங்கிறக்காக நம்ம விடக்கூடாது, அதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். வரிசையா தான் வரணும். கிராஃப்னு வரும்போது அது ஈக்குவலா தான் டிவைட் ஆயிருக்கணும். அந்த எக்ஸ் ஆக்சஸ் எல்லாம் ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கணும். ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1, 2 அது வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்கிறதுனால நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, எவ்வளவு தூரம் போதும்? ஓகே, நவ் 2, 0, 2, 0 எக்ஸ் ஆக்சஸ்ல 2 இருக்கும்போது 0. சோ இங்கே 2, 0. அடுத்தது 4, 1 எக்ஸ் ஆக்சஸ்ல 4. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல 4, 1 மேல ஒய் ஆக்சஸ்க்கு 1 வரைக்கும் போறோம். தட்ஸ் ஆல். அடுத்தது 6, 2 6 எக்ஸ் ஆக்சஸ்ல 6, 2 ஒய் ஆக்சஸ்ல 2 வரைக்கும் மேல போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கை வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு என்ன நம்பரோ அந்த நம்பருக்கு போயிட்டு அப்படியே ஹைட்டா ஒய் ஆக்சஸ்க்கு போகணும். அண்ட் தென் புட் அ டாட் அண்ட் சர்க்கிள் தான். நவ 10, 4 இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10. ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல அப்படியே நீங்க 10க்கு வரீங்க. 4 மேல அப்படியே வந்து 4க்கு போறோம். ஸ்ட்ரைட்டா அந்த 10க்கு ஸ்ட்ரைட்டாவே இப்ப 4க்கு போறீங்க. ஸோ இங்கே தான் நம்மளோட பாயிண்ட். அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இஸ் 12, 5 ஸோ எக்ஸ் ஆக்சஸ்ல 12, 5 5 வந்து ஒய் ஆக்சஸ்ல அப்படியே போறீங்க. 5 ஸோ வி ஹவ் ரெப்ரசன்டட் இன் ஆல் த 4 வாட் தே ஹவ் ஆஸ்க்ட் ஆர் ஆர்டர் பேட்ச்ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, டேபிள்ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, ஆரோ டயக்ராம், கிராஃப் மூணுமே முடிஞ்சு, நாலுமே முடிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.